ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் சூர்யா கிரியேஷன்ஸ். டுடே நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஓடிஜி கேபிள். இதை வச்சு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில விஷயம் மட்டும்தான் தெரியும். இதுல தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓடிஜி கேபிள் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்ம மொபைல்லேருந்து பென்ட்ரைவ் வந்து ஃபைல்ஸ், மியூசிக், ஆடியோ, வீடியோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அதாவது இது வந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெமரி கார்டு ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதிகமாக மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மெமரி கார்டு ரீடரும் வச்சு நம்ம ஃபைல்ஸ் இது எல்லாமே வந்து ஃபோன் டு மெமரி கார்டு இல்லை மெமரி கார்டு டு ஃபோனுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம். இதுதான் பேசிக். இதோட இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஜாய்ஸ்டிக் வந்து ஒரு சில பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா வந்து இந்த பப்ஜி இல்லை இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த ஜாய்ஸ்டிக் வந்து யூஸ் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மைக்ரோ யூஸ்பி டைப் தான் அவுட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த ஓடிஜியில் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி கூட கேம்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து யூஎஸ்பி டைப்லேயே இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மைக்ரோ யூஎஸ்பியில் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க யூசேஜை பொறுத்து நீங்கள் ஏதாவது புது சிம்மு வாங்கணும் அப்படின்னு மொபைல் ஷாப் போனீங்கன்னா அங்கே வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆதார் கார்டு வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. அது வந்து ஃபோனில் வந்து இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணி தான் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர்த்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடம் வந்து கம்பெனி மோடம் ஒரு சில பேர் வந்து கம்பெனிலேயே வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி மோடமும் வாங்கி நீங்கள் இந்த ஓடிஜியில் கனெக்ட் பண்ணி அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பியும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு யூசேஜை பொறுத்து நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓடிஜி கேபிள் வச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்னு கேட்டால் ரெண்டு லைட் மினி லைட் ஒன்று சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு லார்ஜ் லைட் ஒன்று இருக்கு. அது இல்லாமல் ஒரு சின்ன மினி ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஎஸ்பி கேபிள் டைப்பில் வரும். அதை வந்து நம்ம இந்த பின்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மொபைலில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் லைட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டு லைட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஃபேன் உங்கள் ஃபேஸுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மவுஸெல்லாம் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து டச்சு டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். எப்படின்னா ஓடிஜி கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம மவுஸ் வாங்கி அந்த மவுஸோட யூஎஸ்பி கேபிள் வந்து நீங்கள் ஓடிஜி கேபிளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ். இது மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா வந்து கீபோர்டும் பார்த்தீங்கன்னா கீபோர்டு நீங்கள் ஏதாவது மெசேஜ் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் கீபோர்டில் வாங்கி அதுக்கப்புறம் அதில் வந்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஓடிஜியில் கனெக்ட் பண்ணி ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது மெசேஜ் யாருக்கும் டைப் பண்ணோம் அப்படின்னா அதில் அந்த மாதிரி விஷயம் வந்து இதில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதோட வந்து லாஸ்ட் யூசேஜ் ஒன்று வந்து இப்போ பார்த்துடலாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பண்ண நிறைய ஸ்பீக்கர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒரு ஸ்பீக்கருக்கும் ரிவ்யூ பண்ணியிருப்பேன், அதை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்பீக்கர் வந்து நீங்கள் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா வேறு பிராண்டு கூட நீங்கள் வச்சிருக்கலாம். 2 வாட்ஸ், 3 வாட்ஸ் அந்த ஸ்பீக்கர் வந்து சின்னதாக கூட நீங்கள் வாங்கி வச்சிருக்கலாம். அதில் வந்து கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து பவர் பேங்க் இல்லைனா வந்து மொபைல் அடாப்டர்களாக வந்து நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்கறதா இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் ஓடிஜி கேபிள் வச்சுருந்தாங்க கூட ஓடிஜி வந்து நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அந்த யூஎஸ்பி வந்து இந்த சார்ஜிங் போர்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த 3.5 ஜாக் இருக்கும். அந்த ஜாக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்செட் எல்லாரும் ஃபோனில் அது இருக்கும். அங்கே வந்து பிளேஸ் பண்ணிட்டு உங்கள் சாங் எந்த சாங் வேணுமோ உங்கள் அந்த சாங் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த சாங் வந்து ப்ளே ஆகும். ஏன்னா சவுண்ட் அவுட்புட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.